நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர்ஸ் நயனை பொறுத்த வரைக்கும் இதுல இந்த வாரம் அனுதாஸ்ரீராம் அவர்கள் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துகிட்ட டெடிகேஷன் ரவுண்ட் நடந்தது. இதுல நம்ம சூப்பர் சிங்கர்லயே நிறைய அற்புதமான பாடல்களை பாடி இதற்கு முன்னாடி படத்துல பாடி நடிச்சு மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான குழந்தையான மேகனா அவர்கள் இதுல இருக்க சித்ராமாக்காக ஒரு பாடலை டெடிகேட் பண்ணி அது கூடவே செஞ்சிருக்க ஒரு விஷயம் அங்க இருந்த எல்லாரையுமே ரொம்பவே ஆச்சரியத்துல ஆழ்த்தி கண் கலங்க வச்சிருக்கு. நம்ம ஜூனியர்ஸ் நயனை பொறுத்த வரைக்கும் இதுல ஏற்கனவே நிறைய ரியாலிட்டி ஷோஸ், லைவ் ஸ்டேஜ் ஷோஸ் கூடவே சினிமா படத்துல பாடி நடிச்சது மட்டும் இல்லாம இப்ப ஒவ்வொரு வாரமும் சூப்பர் சிங்கர்லயே அற்புதமா பாடி மக்களை பெரிய அளவுல கவர்ந்திருக்க திறமையான குழந்தை தான் மேகனா. அவங்க இந்த வாரம் நடந்த டெடிகேஷன் ரவுண்ட்ல ஒவ்வொருத்தரும் அவங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு பாடலை டெடிகேட் பண்ண மாதிரியே இதுல நடுவராக இருக்க சித்ராமா எனக்கு பாட்டி மாதிரி அவங்கள எனக்கு சின்ன வயசுல இருந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும், என்னுடைய பாடல் கெரியர்லயே அவங்க எனக்கு நிறைய விஷயங்களை சொல்லி தந்திருக்காங்க, அவங்க என்கிட்ட ரொம்பவே கியூட்டாவும் ஸ்வீட்டாவும் நடந்துப்பாங்க, அப்படிப்பட்ட என்னுடைய பாட்டியான சித்ராமாவுக்கு தான் நான் ஒரு பாடலை டெடிகேட் பண்ண போறேன்ட்டு சித்ராமா பாடின பூவே பூச்சூடவா பாடல புதிய சந்ததிகள்லாம் போட்டு ரொம்பவே அற்புதமா எல்லாருமே ஆச்சரியப்படுற வகையில் பாடி அசத்தி சித்ராமாவுக்கு டெடிகேட் பண்ணிருந்தாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு ஒரு அன்பு பரிசையும் கொண்டு வந்திருந்தாங்க. அதாவது சித்ராமாவுக்கு எப்பவுமே டார்க் கலர் சாரீஸ்னா ரொம்பவே பிடிக்கும், அவங்க அதை பார்க்க ரொம்ப நல்லா இருப்பாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்காக தான் சேர்த்து வச்ச பணத்துல இருந்து ஒரு சூப்பரான பட்டு சாரியை வாங்கி அவங்களுக்கு கிஃப்ட் பண்ணிருந்தாங்க. அதை பார்த்த அங்க இருந்த நடுவர் தமன், அங்க பிரியங்கா மற்றும் மாக்காப்பா எல்லாமே சித்ராமாவுக்கு எதுக்கு இந்த அளவுக்கு ஐஸ் வைக்கிறீங்கன்னு கலாய்க்க அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்ல, உண்மையிலேயே எனக்கு சித்ராமா தான் எல்லாமே, எனக்கு அவங்களை அந்த அளவுக்கு பிடிக்கும்னு சொல்லியிருந்தாங்க. இதை கேட்ட சித்ராமா ரொம்பவே நெகிழ்ச்சியாகி ஒரு பாட்டியும் பேத்தியும் எப்படி நடந்துப்பாங்களோ அந்த அளவுக்கு நம்ம சித்ராமா அவர்கள் மேகனா அவர்களை கட்டி அணைச்சு முத்தம் கொடுத்திருந்தாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம ஜூனியர்ஸ் நயனை பொறுத்த வரைக்கும் இதுல ஒவ்வொரு வாரமும் தன்னுடைய அசாத்தியமான திறமையினால அற்புதமான பாடல்களை பாடி மக்களை பெரிய லெவல்ல கவர்ந்திருக்க மேகனா குட்டி பத்தியும் அவங்களும் சித்ராமாவும் இந்த சூப்பர் சிங்கர் மேடையில ஒரு பாட்டியும் பேத்தியும் போல ரொம்பவே அழகா அன்பை பகிர்ந்துகிட்டது பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற உங்க கருத்துக்களை மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க. மேலும் நம்ம சூப்பர் சிங்கரை பத்தி தொடர்ந்து பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ்களை தெரிஞ்சுக்கவும் சாதாரண பாமர மக்கள்ல வாய்ப்பு கிடைக்காம கஷ்டப்படுற எவ்வளவோ அசாத்தியமான திறமைசாலிகளை பத்தியும் அவங்களுடைய அற்புதமான பாடல்களையும் பார்க்க நம்ம தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மற்றும் உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்க்கு தமிழ் ஃபன் எக்ஸ்பிரஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.